கிரிக்கெட் விளையாட்டுல டக் அவுட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ங்க முட்டை ரன் ரன்னே அடிக்காம அவுட்டானா டக் அவுட் அப்படினு சொல்றோம் அந்த டக்ங்கற வார்த்தை எப்படி வந்துச்சுனாவா அந்த ஜீரோங்கிறது வாத்தினுடைய முட்டை ஷேப்ல இருக்கறனால நம்ம டக் அப்படினு சொல்றோமா இப்போ 10 பால் ஒரு பேட்ஸ்மேன் புடிக்கிறாரு முட்டை ரன் அடிக்கறாரனா டக் அவுட் வந்த முத பால் அப்பே அவுட் ஆயிட்டாரு அப்படினா அது வந்து கோல்டன் டக்கா அதே இது பாலே அவர் பிடிக்கல அந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருக்காரு ஏதோ ரன் அவுட் ஆயிட்டாரு ஜீரோ பாலுக்கு ஜீரோ ரன்னா இது வந்து டைமண்ட் அக்கா அந்த மேட்ச்சுடைய முதல் பால் அவர்தான் ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் சந்திக்கிறார் அப்படினா அப்பே அவுட் ஆயிட்டாரனா அது பிளாட்டினம் டக்கா இதே இது டெஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே டீம் ஒரே பிளேயரே ரெண்டு தடவை பேட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லயே அவர் டக் அவுட் ஆயிட்டாரனா அவருக்கு வந்து பேர் அப்படினு அர்த்தமா ஒரு மேட்ச்ல பேர் வாங்கிட்டார் அப்படினு சொல்வாங்கலாம் இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லயே கோல்டன் டக் ஆயிட்டாருன்னு வைங்க ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரனா கிங் பேர் அப்படினு அர்த்தமா அப்பா டக் அவுட்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க டக் அவுட் ஆகுற பிளேயரை பத்தி உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதையும் சொல்லுங்க